தமிழ் சயின்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கம். இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்பாஸ் டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ பிக்பாஸோடைய இறுதிக்கட்ட தேர்வுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரித்விகா, ஐஸ்வர்யா, அப்புறம் நம்ம விஜயலட்சுமி, ஜனனி. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து டைட்டில் வின்னராக செலக்ட் ஆகப்பட்டாலும் அவங்க வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியில் தான் வந்திருக்காங்க. பட் அது வந்து நோட்டபுள் பாயிண்ட். பட் இது தொடர்பாக வந்து பிக்பாஸ் வந்து என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எது எப்படி இருந்தாலும் இவங்க நாலு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து தற்போது ஓட்டுகள் வந்து குவிஞ்ச வண்ணம் இருக்குது. இதில் வந்து யாருக்குமே எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டாப் ஃபோர் கான்டெஸ்டண்ட்டில் நாலாவது இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து ஜனனி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பிக்பாஸ் ஓட்டிங்கில் வந்து 1,58,56,000 ஓட் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஓட்டு எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் போட்ட ஓட்டு தான் இது. ஸோ இது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓட்டு எல்லாத்தையுமே வந்து நிறைய வெப்சைட் வந்து தற்போது வந்து பிக்பாஸ் ஓட்டிங் செக்ஷன்லேருந்து பிரேக் பண்ணி வெளியே விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் கிடச்ச கருத்து கணிப்பு தான் இது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,37,000 பேர் வந்து ஓட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய ஐஸ்வர்யா. ஸோ ஐஸ்வர்யாவுக்கு வந்து எவ்வளோ தான் ஹேட்டர்ஸ் இருந்தாலும் ஸோ அவங்களையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 141,042 ஓட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் தாண்டி தமிழண்டா அப்படின்னு சொல்லி நம்ம மீசையை முறுக்கிறதுக்கு நம்ம தமிழ் பொண்ணுக்கு ரித்விகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73,12,000 ஓட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இது இப்படியே வந்து இன்னும் ஒரு 3 நாள் போனால் 1 கோடி ஓட்டு கிடைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா manithan.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் கேம்பெயின் நடத்திருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரித்விகாவுக்கு தான் ஓட் போட்டேன். ஸோ ஓட்டை போட்டுட்டு வந்து நான் ரிசல்ட்ஸ் செக் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி ஐயர். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,576 ஓட்டு வந்து கிடச்சிருக்கு. தொடர்ந்து மூணாவது இடத்துல இருக்கிறது வந்து விஜயலட்சுமி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,592 ஓட்டு கிடச்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,085 ஓட்டு கிடச்சிருக்கு. ரித்விகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,701 ஓட்டு கிடச்சிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து ரித்விகா தான் வந்து தற்போது வந்து முதலிடத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து நிச்சயம் வந்து பிக்பாஸ் டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் வந்து நிறைய பேருக்கு வந்து மனசுக்குள்ள எழும்புற கேள்வி எப்படின்னா, எப்படி நம்மளுடைய ஐஸ்வர்யா வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே வந்து சிம்பத்தியால் ஓட்டு போட்டுருக்கலாம், அப்படி வேற ஏதாவது காரணங்களால் ஓட்டு போட்டிருக்கலாம். பட் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இத்தனை காலம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெவ்வேறு மாநிலத்திலிருந்து வந்தவங்களாமே வளர்த்து விட்டு நம்ம அவங்களுக்கு கீழேயே வந்து ஜால்ரா போட்டு கையை தட்டிட்டு போய்கிட்டே இருக்கோம். பட் இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழனா வந்து யாருமே ஜெயிச்சதில்லை. ஸோ இதுதான் வந்து உண்மை. ஸோ வந்து ஓட்டு போடுறவங்களுக்கு எல்லாமே வந்து என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ரித்விகா மாதிரி விஜயலட்சுமி மாதிரியான தமிழ் பொண்ணுங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க. ஸோ ரித்விகா வந்து பார்த்தீங்கன்னா இன்னசென்ட். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே வந்து தமிழ் கலாச்சாரத்தை வந்து பிக்பாஸில் வந்து எந்த இடத்துலையும் வந்து விட்டு தரல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த மாதிரியான தமிழ் பொண்ணுங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம்னா அது வந்து நமக்கு தான் பெருமை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா மாதிரி தமிழர்களை வந்து இழிவாக பேசுனா பெண்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் சொல்ல, அது வந்து தனிப்பட்ட விருப்பம். பட் அதை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழனா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுதான் வந்து உண்மையான முக்கியமான ஒரு விஷயம். எது எப்படி இருந்தாலும் நான் ரித்விகாவுக்கு தான் ஓட்டு போட்டேன், ரித்விகா தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய பிரதிபலிப்பு. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணும், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.